Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா PGTRB ப்ரிப்பரேஷன் எப்படி 100 டேஸில் எஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். PGTRB பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 150 மார்க்ஸ் இருக்குது. அதில் எஜுகேஷன் மெத்தடாலஜியிலேருந்து 30 மார்க்ஸ், ஜிகே ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 10 மார்க்ஸ், மேஜர்லேருந்து நம்மளோட மேஜர் பேப்பர்லேருந்து 110 மார்க்ஸ்க்கு வரும். இதில் நம்ம காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம வந்து இந்த மேஜர் பேப்பருக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மெத்தடாலஜி அண்ட் ஜிகேவை நம்ம படிக்கிறதே இல்லை. அது வந்து அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மார்க்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ புரியாது. எக்ஸாம் ஒருவேளை கிளியர் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவோம்ல, அந்த டைமில் தான் அதோட மார்க்ஸோட வேல்யூ எல்லாம் நமக்கு புரியும். இப்போ நம்ம படிக்க போதே ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி அண்ட் ஜிகே அந்த 40 மார்க்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லோரும் பண்ணுற அந்த காமன் மிஸ்டேக்கை நம்ம பண்ணவே கூடாது. மேஜரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்தே இந்த வித்தின் இந்த 100 டேஸ் ப்ரிப்பரேஷனில் அதையும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். எஜுகேஷன் மெத்தடாலஜி சிலபஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எஜுகேஷன் இந்த டைட்டிலில் இருந்து ஒரு 3 யூனிட் இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் 7th யூனிட் எஜுகேஷனை பற்றி வரும். அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், இதை பற்றி இதெல்லாம் பற்றி கவர் பண்ணி ஒரு 3rd யூனிட்டில் இருக்கும். அண்டு சைக்காலஜி நமக்கே தெரியும், 4th அண்ட் 5th அண்ட் 6th யூனிட் இதை கவர் பண்ணும். இதில் எஜுகேஷன் அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு அண்ட் 7th யூனிட்டில் என்னென்ன மேக்ஸிமம் கவர் ஆகும்னா, ப்ரைமரி அண்ட் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கவர் ஆகும். அண்ட் நேஷ்னல் இன்டக்ரேஷன், இனோவேஷன் டாபிக்ஸ் கொஞ்சம், அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இதில் எஜுகேஷன் டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். நம்ம பிஎட் படிக்கிறப்பவே இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ சிலபஸை நம்ம பார்த்து நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம சிலபஸில் இருக்கோ அதை நம்ம பிஎட்டோட புக்ஸில் கரஸ்பாண்டிங் இருக்கிறத மட்டும் படித்தாலே எஜுகேஷனுக்கு போதும். அண்டு நெக்ஸ்ட் என்னென்னா, தேர்ட் யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பொலிட்டிக்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியன் தமிழ்நாடில் உள்ள டூரிஸ்ட் சென்டர், அப்புறம் ஆர்ட்ஸ் கேம்ஸ், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்க்கணும். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, ப்ரீ ஹிஸ்ட்ரி, இயர்லி ஹிஸ்ட்ரி, அப்புறம் எம்பையர்ஸ், என்னென்ன எம்பையர்ஸ்லாம் இருந்தது, சேரா, சோழா, பாண்டியா, மௌரியா, விஜயநகரா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல, அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இந்த 3rd யூனிட்டை படிச்சுக்கணும். அண்டு சைக்காலஜிக்கு நம்ம எஸ்கே மங்களோட புக்கே ரொம்பவே மோர் தன் எனஃப் தான். இந்த எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு நமக்கு 27 டேஸ் எடுத்துக்கணும். எஜுகேஷனுக்கு ஒரு 10 டேஸ் அண்டு எஜுகேஷனுக்கு 12 டேஸ் எடுத்துக்கோங்க. எஜுகேஷனுக்கு ஒரு 12 டேஸ், சைக்காலஜிக்கு ஒரு 12 டேஸ், ப்ளஸ் இந்த தமிழ்நாடு படிக்கிறதுக்கு அதை படிக்கிறதுக்கு ஒரு 3 டேஸ். அண்ட் டோட்டலாக 27 டேஸில் இந்த மெத்தடாலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்ம கவர் பண்ணி முடிக்கணும். இந்த 27 டேஸ் கண்டினியூஸாக தான் படிக்கணும்னு இல்லை. நம்ம மேஜர் படிக்கும்போது ஒரு பேப்பர் ஃபுல்லாக, ஒரு யூனிட் ஃபுல்லாக மேஜரில் கவர் பண்ணிட்டு, இடையில ஒரு 10 டேஸ் எஜுகேஷனுக்கு, அப்புறம் இன்னொரு பேப்பர் மேஜரில் கவர் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஒரு 10 டேஸ் இல்லை சைக்காலஜிக்கு, அதுக்கடுத்து இல்லை ஒரு 3 டேஸ் தமிழ்நாடுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு அதை படிச்சுக்கலாம். பட் 27 டேஸில் எஜுகேஷன் மெத்தடாலஜியை நம்ம முடிக்கணும். அண்ட் தென் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், மேஜரான மெயினான புக்கு, ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் இருக்கும்ல, அந்த புக்ஸு, அவங்களோட ஆத்தர்ஸ், அப்புறம் டிஸ்கவரிஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான டிஸ்கவரிஸ், அண்ட் அதை கண்டுபிடிச்சது யார், இந்த மாதிரி. அப்புறம் எவ்ரிடே சயின்ஸ், இது நம்ம 6th to 10th படித்த சயின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மந்த்ஸ், எக்ஸாம் வருது எப்போ வருதோ அதுக்கு ப்ரையர் 3 மந்த்ஸ்க்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் நமக்கு க்வெஸ்சனில் கேட்பாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மட்டுமாவது, எல்லாத்தையும் படிக்கலைனாலும் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமாவது நம்ம கிளியராக இருக்கணும். அண்ட் இந்த ஜிகே வந்து 10 மார்க்ஸ் தான், இதுக்கு வந்து நம்ம ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. மொத்த எக்ஸாமுக்கு ஒரு
எக்ஸாமுக்கு வர்றப்பவே ஒரு லாஸ்ட் 3 டேஸ் படித்தாலே போதும். இந்த ஃபஸ்ட்டே நம்ம இந்த 100 டேஸ்லே இந்த ஜிகேக்கும் ஒரு 3 டேஸ் கொடுத்து என்னென்ன இருக்குது, ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டு ரீட் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுவரைக்கும் எஜுகேஷன் மெத்தனாலஜிக்கு 27 டேஸ் ப்ளஸ் ஜிகேக்கு 3 டேஸ்னு நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக மேஜருக்கு 110 மார்க்ஸ் இதில் தான் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதில் 80% ஆகுது நம்ம கண்டிப்பாக ரொம்பவே கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அவ்வளோ இதை யூனிட்ஸையும் சிலபஸை மொதல் நல்லா பார்க்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அதை பார்த்து அந்த ஏரியா இருக்கிற யூனிட்ஸை ஒரு 80% யூனிட்ஸை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த 8 யூனிட்ஸை அண்ட் 10 யூனிட்ஸாக இருந்ததுன்னு வைங்களேன், அதில் 8 யூனிட்ஸ், அந்த 8 யூனிட்ஸை கம்பல்சரி படிக்கணும். அண்டு ஃபுல்லாக எந்த ஒரு சிலபஸில் உள்ள எந்த ஒரு ஏரியாவையுமே விட்டுறாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிச்சுக்கணும் ஒரு 8 யூனிட்ஸை. அண்டு ரிமைனிங் ஒரு 2 யூனிட்ஸ் இருக்கும், அந்த யூனிட்ஸ்க்கு மெயின் பாயிண்ட்ஸ் என்ன, எதை மெயினான ஏரியா அதெல்லாம் பார்த்துடணும். அண்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் எங்கெங்கே இருக்கோ அந்த ஏரியாவையும் பார்த்துடணும். ஸோ நம்ம எந்த யூனிட்டையுமே 100% ஆஃப் த சிலபஸ் நம்ம விடவே மாட்டோம், ஆனால் 80% ஆஃப் த சிலபஸ் வந்து நம்ம கிளியராக படிச்சிருப்போம். அண்ட் ரிமைனிங் 20% ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அண்ட் மெயின் பாயிண்ட்ஸை கோ த்ரூ பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கணும். அண்ட் இந்த ரிமைனிங் 20% வந்து நம்ம படிக்காததுனால அதில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அண்டு மிச்ச 80% ஆஃப் த சிலபஸ்க்கு நம்ம படித்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ அதையும் தெளிவாக நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் வச்சு நம்ம அப்பப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக வச்சுக்கணும். அண்ட் இந்த மேஜர் படிக்கிறதுக்கு நமக்கு 70 டேஸ் எடுத்துக்கணும். இந்த 70 டேஸ் எப்படி எடுத்துக்கணும்னா டெய்லி 2 ஹவர்ஸ் படிக்கணும். அண்டு 1 ஹவர் என்ன படிச்சிருக்கோமோ அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்றத கொஸ்டின் நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணி அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 30 ஹவர் நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம படித்த ஏரியாவில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எப்படியோ ஃபுல்லாக ஒரு டே ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் படித்தோன்னா மிச்சம் 1 ஹவர்ஸ் கண்டிப்பாக கொஸ்டின் சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு ஒரு வீக்லி ரிவிஷன் நம்ம இந்த வீக்கில் என்ன படித்தோமோ அதை கண்டிப்பாக வீக்லி ரிவிஷன் ஒரு நாளுக்காவது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம வீக்லி ரிவிஷன் பண்ணிடணும். இப்படி நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே 80% 100 மார்க்ஸ் 110 மார்க்ஸில் 80% ஆஃப் த மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டோட்டலாக நமக்கு மேஜருக்கு 70 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம், அண்டு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 27 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம், ஜிகேக்கு 3 டேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக ப்ரிப்பரேஷனை நம்ம 100 டேஸில் ரொம்ப கிளியராகவே ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம முடிச்சிடலாம். இந்த 100 டேஸ் கண்டினியூஸாக தான் நம்ம படிக்கணும்னு இல்லை, இடையில ஒரு வீக்கில் 1-2 நாள் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த டேவை ஆனால் நம்ம 100 டேஸில் கனெக்ட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக 100 டேஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் 100 டேஸில் நம்ம முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக படிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு தான் நல்லது. அண்டு டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நமக்கு இன்னும் எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியலை, டேட் எதுவும் இன்னும் சொல்லலை. ஸோ எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படிச்சுட்டே இருக்கணும். காம்படிஷன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. இப்போது எல்லாருக்குமே மெட்டீரியல் அவைலபிளாகவே இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய வெப்சைட்ஸில் எல்லாருக்குமே உள்ள சிலபஸ் முன்னாடிலாம் வந்து ஒரு சென்டருக்கு போனால் தான் படிக்கணும் அப்படிலாம் உண்டு, இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லார்ட்டையுமே நோட்ஸ் இருக்குது, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. நம்ம படிக்கிறத நம்ம தான் தெளிவாக படித்து நம்ம தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், அப்டேட்டடாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு ஃபீல்ட்லேயே இருக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஜாப் நமக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட்ஸ் எவ்ரி திங் ஃபார் டுடேஸ் வீடியோ.